நிகில், குட் நியூஸ். சேட்டலைட் வேலை செய்ய தொடங்குச்சு. ஓ, தீவில் நடக்கிற எல்லாமே தெளிவா தெரியுது. போனும் ஒர்க் பண்ணுது. குட். தீவில் எல்லாரும் ஓகே தானே? எல்லாருமே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க ரெடியா இருக்காங்க. ஓகே. பத்துக்கு பத்து ஸ்பான்சர்ட் பை பர்ஃபெக்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேஸ்டபிள் மல்டி குசைன் ரெஸ்டாரன்ட். ரொம்ப அவசியம். போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னே தெரியாம கொண்டு வந்து மாட்டி விட்டாங்களே படுவாவி பசங்க. நாலு பேர் செத்து நாலு மணி நேரம் ஆச்சு. இன்னும் சேனல்ல இருந்து ஒரு தகவலும் இல்ல. இப்ப என்ன பண்றது பிரதாப்? குயட். ஹலோ வியூவர்ஸ், இந்திய தொலைக்காட்சியின் வரலாற்றில் முதல் முறையாக பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோ. தனிமையான தீவில் துணிச்சலான பத்து பேர், பத்து கோடி பரிசுக்காக. பத்து பேர் எங்க இருக்கோம்? ஆறு பேர் தான் இருக்கோம். எந்த துணையுமே இல்லாம தன் தைரியத்தை மட்டுமே நம்பி கடல் கடந்து போயிருக்கிற அந்த பத்து அதிரடி போட்டியாளர்கள் யாருன்னு பாக்கலாமா? நம்ம முதல் போட்டியாளர் ஒரு டாக்டர். வைத்தியம் மட்டும் இல்லங்க, அட்வென்ச்சர் கூட கைவந்த கலைதான் கலக்க வந்திருக்கிறாரு தி கிரேட் டாக்டர் விஸ்வநாதன். என்னது, பேர மாத்தி சொல்றாங்க? வெல்கம் மிஸ்டர் விஸ்வநாதன். விஸ்வநாதனா? ஓ மை காட். இது ஓடிவி தானே? நம்மளோட இரண்டாவது பார்ட்டிசிபென்ட், தமிழ்நாட்டிலே தன் எழுத்தால சுண்டி இழுக்கும் சூப்பர் கதாசிரியர் மிஸ்டர் சந்திரசேகர். எல்லாருமே மாறி இருக்கோம். நோ, திஸ் இஸ் ரிடிகுலஸ். எனக்கு தெரிஞ்சு நாம யாருமே இங்க இருந்து திரும்பி போறதில்ல. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. சாக போற லிஸ்ட்ல அடுத்தது முடிவாயிடுச்சு. ராவணே பாவம் பண்ணி வந்தானே, பத்து யாராவது படிச்சு பாத்தீங்களா? தூக்கி வந்து தன்னைத்தானே கொண்டானே, கற்புத்திய ஒளிச்சு வச்சு காட்ட அழிச்சு புட்டானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும் தன்னானே, தப்ப செஞ்சு மறைச்சு வச்சா தலையே உருளும். ஏதோ தெரியுதா? என்ன அந்த பத்து தலை ராவண? தீவுக்கு வந்த நம்ம பத்து பேர் தான். ஒவ்வொரு தலையா உடஞ்சி உருள போகுது, அதுக்கு சாட்சி இதுதான். என்ன சொல்ற? அதான் எழுதி பிரிண்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கானே, பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும், பாவங்கள் கழுத்தறுக்கும் ஒன்னாம் தலை போகும். பாஸ்கர், வஞ்சங்கள் நஞ்சாக இரண்டாம் தலை சாயும், வஞ்சங்கள் நஞ்சாக இரண்டாம் தலை சாயும். செல்வி, சாபங்கள் முள்ளாக மூணாம் தலை சாகும். செத்துட்டா? சாபங்கள் உள்ளாக மூணாம் தலை சாகும். சரிக்கா, கரெக்ட். அவ ஏதோ குத்தி செத்தாங்கன்னு சொன்ன. ஆமா, நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்சா
நாலாம் தலை முழுகும். நெஞ்சறிஞ்சு தப்பு செஞ்ச நாலாம் தலை மூழ்கும். அது இந்திரா? ஆமா இந்திரா தான். நம்ம பார்த்தமே முழுகி செத்துருந்தாலே. ஜீசஸ் ஜீசஸ் நோ இல்ல, திஸ் இஸ் நாட் எ கோயின்சிடென்ஸ். நாம ஆறு பேர் எப்படி சாக போறோங்கிறதுக்கு க்ளூ இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கெட்ட உடல் சுட்டு விட அஞ்சாம் தலை வீழும், கண்ணை கட்டி மண்ணை தொட்டு ஆறாம் தலை உருளும், பயிரெறிந்த வார்த்தையம்பு ஏழாம் தலை அறுக்கும், வாலிபம் போகும் முன்னு எட்டாம் தலை வெளிக்கும், ஒன்னு கொண்டு உதவி இன்றி ஒன்பதாம் தலை அழியும். தனித்து நின்று சித்தம் கலங்கி தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அவனை கண்டுபிடிச்சு முதல்ல நாம போட்டுறணும். இவ்வளவு பெரிய தீவிரமா யாருன்னு எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? எப்படியும் சிட்டியை கான்டாக்ட் பண்றதுக்கு அவன் ஏதாவது ஒரு தொடர்பு வச்சிருப்பான். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும், அங்கிருந்து நாம தப்பிக்க பார்க்கணும். இதுக்கு இடையில அவன் நம்ம கிட்ட மாட்டினான்.